அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள். நண்பர்களே, ரொம்ப அற்புதமான நாள் அப்படின்னு ஆடி மாதத்தில் சொன்னால், ஆடி செவ்வாய் வெள்ளி ஞாயிறு வரலட்சுமி விரதம், அந்த வகையிலே ஆடி பூரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான நாளும் இந்த மாதத்தில்தான் வருகிறது. அதுவும் வருகின்ற சனிக்கிழமை அன்று வருகிறது அப்படிங்கிறத ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும். இந்த பூரம் நட்சத்திரம் நிறைந்திருக்கின்ற நன்னாளிலே, ஆடி மாதத்திலே இந்த ஆடி பூரம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. அம்பிகை இந்த உலகத்தின் நன்மை பொருட்டு, உலக உயிர்களை காக்கும் பொருட்டு உமா மகேஸ்வரியாக அவதரித்த தினம் அப்படின்னு சொன்னோம்னா அது இந்த ஆடி பூரத்தை குறிப்பிட்டு சொல்வார்கள். அதே போல ஆண்டாள் அவர்கள் அவதரித்த திருநாளும் இந்த நன்னாளை, ஆடி பூரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நன்னாளில் தான் ஆண்டாளும் அவதரித்தார்கள் அப்படின்னு சொல்லப்படும். இந்த நாளில் குறிப்பாக அம்பிகை இருக்கக்கூடிய ஆலயங்களில் வளைகாப்பு நிகழ்ச்சியானது நடத்தப்பெறும். உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரிஞ்சிருக்கும், வளையல் கொண்டு போய் அம்பிகைக்கு இன்றைய தினத்திலே கொடுப்பது அல்லது முதல் நாளே கொடுத்து விடுவதும் சிறப்பு அலங்காரத்திற்கு பயன்படுத்தி கொள்வார்கள். அலங்காரமெல்லாம் முடிந்து அபிஷேக ஆராதனைகள் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா அங்கே பக்தர்களுக்கு, வருகின்ற பக்தர்களுக்கு இரண்டு இரண்டு வளையல்களாக கொடுப்பார்கள். அதை வாங்கி அணிந்து கொள்வது ரொம்ப சிறப்பு. இப்போ நீங்கள் கண்ணாடி வளையல் வாங்கி தரீங்கன்னா சிவப்பு நிற கண்ணாடி வளையல்களை வாங்கி தரலாம். பச்சை நிறம் சிவப்பு நிறங்களில் அந்த ஆலயங்களுக்கு வாங்கி தரலாம். அது ரொம்ப விசேஷமான நிகழ்வாக இருக்கும். இந்த திருமணமாகாத பெண்கள் அல்லது குழந்தை பாக்கியம் வேண்டி தவமாய் தவமிருப்பவர்கள், கணவன் மனைவிக்கிடையே ஏதேனும் கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்திருப்பவர்கள், இவர்களெல்லாம் காலையிலிருந்தே விரதமாக இருந்து அம்பிகை ஆலயத்திற்கு சென்று அல்லது ஆண்டாள் ஆலயத்திற்கு சென்று அங்கு நடக்கக்கூடிய அபிஷேக ஆராதனைகளை கலந்து கொண்டு அம்மனை மரம் முருக வழிபடும் பொழுது, அதே போல் அங்கு தரக்கூடிய அந்த வளையலை வாங்கி நம் கைகளிலே அணிந்து கொள்ளும் பொழுது கண்டிப்பாக அம்பிகையோட அருள் பூரணமாக கிடைக்கும். அந்த அருள் அப்படிங்கிறது மனதிற்குள் ஒரு இனிமையை உண்டாக்கக்கூடியதாக இருக்கும். அம்பிகைக்கு வளைகாப்பு நடத்துகிறார்களே அப்படின்னு யோசிக்க தோணும் இல்லையா? கண்டிப்பாக ஏங்கிறத அடிப்படையில் புரிஞ்சுக்கணும். சாட்சாத் இந்த உலக ஜீவராசிகளுக்கு அனைத்துமே அன்னையாக விளங்கக்கூடியவர் அப்படின்னு பார்த்தா அம்பிகை, உமா மகேஸ்வரி, தேவி, சக்தி, இந்த மாதிரி பல பெயர்களிலே பல நாமங்களிலே அம்பிகை வழிபடுவோம். எல்லா உயிர்களையும் தனக்குள்ளே அடக்கி பாதுகாத்து வைத்திருப்பவர் அப்படின்னு சொன்னோம்னா அம்பிகை. அப்போ அம்பிகை வந்துட்டு எல்லா உயிர்களும் காக்கின்ற தாயாக இருப்பதால் அந்த கருணையே வடிவமான தாய்க்கு இந்த வளைகாப்பு நிகழ்ச்சி அப்படிங்கிறது நடத்தப்பெறுகிறது. இப்போ இந்த வளையல் வந்துட்டு எல்லா ஆலயங்களிலும் பிரசாதமாக வழங்கப்படும். மஞ்சள் கயிறு, வளையல், இந்த மாதிரி விஷயங்களை நம்மளுக்கு அன்றைக்கி பிரசாதமாக கொடுப்பாங்க. அதை வாங்கி அணிந்து கொள்ளும் பொழுது உள்ளபடியே அம்பிகையுடைய அருளானது பூரணமாக கிடைக்கும் அப்படிங்கிறத மறுப்பதற்கில்லை நண்பர்களே. அருகாமையில் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு செல்லுங்கள், அங்கு வளையல் வாங்கி கொடுங்கள், அபிஷேக ஆராதனைகளுக்கு உங்களால் இயன்றதை கொடுங்கள். கண்டிப்பாக இந்த பூஜைகளை கலந்து கொள்ளும் பொழுது மன நிம்மதியோடு சேர்த்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி திருமணம் ஆகாத நபர்களுக்கு திருமணம் கைகூடி வரும், குழந்தை பாக்கியம் இல்லாத நபர்களுக்கு குழந்தை பாக்கியமானது கண்டிப்பாக அந்த வரமானது கிட்டும், பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி ஒன்று சேர்வார்கள். அவ்வளவு சிறப்பான நாள், தவறவிட வேண்டாம். அருகாமையிலே இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு சென்று வழிபாட்டை செய்யுங்கள். முடிஞ்சால் நாலு பேருக்கு அந்த மஞ்சள் கயிறு அந்த வளையலை வந்து வாங்கி நீங்கள் கொடுங்கள் தானமாக ஆலயங்களிலே வைத்து. அது மேலும் சிறப்புடையதாக அமையும் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.